புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம் பாஜக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சமீபத்தில் இணைஞ்ச நிலையில இந்த கூட்டணி பிடிக்காம தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சிலர் அந்த கட்சியிலிருந்து விலகி இருப்பதாக தகவல் வெளியாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் நிர்வாகி ஒருவர் வந்தும் அந்த கட்சியிலேருந்து விலகி இருக்கிறார் என்ன நடந்துச்சு முழு விவரத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் பத்து ஆண்டு காலம் தொடங்கிய பிறகு இந்த கட்சி கட்சியாகவே இன்றைக்கு மத்தியிலும் மாநிலத்திலும் செயல்பட்டு மக்களவை தேர்தலுக்காக அரசியல் கட்சிகள்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வர்றாங்க இது மட்டும் இல்லாம தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையிலையும் தமிழ்நாடு அரசியல் கட்சி மட்டும் இல்லாம தேசிய அளவுல உள்ள அரசியல் கட்சிகள் தீவிரமா செயல்பட்டு வர்றாங்க இந்த நிலையில தான் தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணியில மொதல் ஆளா போய் சேர்ந்துருக்கிறாங்க தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஜி கே வாசன் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சமீபத்தில் பாஜக கூட்டணியில் இணைஞ்சதை முறப்படி அறிவிச்சாங்க அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியிலிருந்து பிரிஞ்சிருந்த இந்த நேரத்தில் எப்படியாவது இந்த ரெண்டு கட்சியையும் ஒரே கூட்டணிகளை கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை சந்திக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் வாசன் அவர்களோட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானாக இருந்ததாக சொல்லப்படுது இந்த ரெண்டு மிகப்பெரிய கட்சியும் கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு அவர் வந்து ஒரு இணைப்பு பாலமாக இருப்பார் அப்படின்னும் சொல்லப்பட்டுச்சு ஏன்னா இரண்டு கட்சி தலைவர்கள் கூடையும் அவர் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே கூட்டணிக்குள்ளே வந்துடுங்க நமக்கு வந்து இது ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல் வெளியாயிடுச்சு ஒருவேளை இந்த அதிமுகவும் பாஜகவும் ஒரே கூட்டணிக்குள்ளே வராட்டினாலும் ஜி கே வாசன் நிச்சயமாக அதிமுக கூட்டணிக்கு தான் போகுவார் அப்படின்னு சொல்லி தகவல்லாம் பேசப்பட்டு வந்துச்சு இப்படியெல்லாம் தகவல்கள் உலா வந்த தான் இந்த தகவல்களை எல்லாம் பொய்யாக்கிற வகையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பாஜக கூட கூட்டணி வச்சத உறுதிப்படுத்தி இருக்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை ஜி கே வாசன் அவர்களோட அலுவலகத்திற்கு நேரில் செஞ்சு கூட்டணியை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க இருவரும் சேர்ந்து செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க ஜி கே வாசன் தரப்பில் சொல்லப்படும் போது வந்து கடந்த பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில் வந்து பொருளாதாரம் வந்து ஒரு நல்ல நிலையில உணர்ந்த உயர்ந்து கொண்டு வருது பிரதமர் மோடி வந்து நாட்டோட பொருளாதாரத்தை தொடர்ச்சியாக உயர்த்தி கொண்டு வர்றார் தமிழ்நாடோர்கள் தமிழர்களோட மற்றும் தமிழ்நாட்டோட கலாச்சாரத்தையும் மதிக்கிறார் இதனால நாங்கள் பாஜக கூட்டணிக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிவி தெரியப்படுத்தியிருக்கிறாரு அதே நேரத்தில் நீங்கள் எந்தெந்த தொகுதிகளில் எத்தனை தொகுதிகளில் போட்டி போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கப்படும் போது வந்து இது வந்து ஒரு எண்ணிக்கையின் அடிப்படையில் நாங்கள் அந்த கூட்டணி அமைக்கல ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் கூட்டணி அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த தொகுதி குறித்த விஷயங்களுக்கு அவர் வந்து முச்சுப்புள்ளி வைக்கிறார் இருந்தாலும் பாஜக கூட்டணியில் தமாக வந்து இணையிறது வந்து அந்த இடத்துல உறுதியாகுது அதிமுக கூட்டணியில் தான் தொடர்ச்சியாக இருந்தாங்க சமீபத்தில் அப்படி இருக்கிற சூழல்ல அந்த கூட்டணி கூட எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஏன் அப்படி இருக்கும்போது வந்து அந்த கூட்டணியில் இருந்த விலையி பாஜக கூட்டணியில் இணையனும் இதுதான் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் இருக்க ஒரு சில அதிருப்தியாக சொல்லப்படுது சரி இந்த நேரத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியோட ஒரு பழைய வரலாற்றை நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் அதாவது மூப்பனாரின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஜிகே வாசன் அவர்களின் தந்தை ஜிகே மூப்பனார் அவர்களால் தோற்றுவிக்கப்படுது காங்கிரஸ் கட்சி கூட ஏற்படுற ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் காங்கிரஸ் மூப்பனார் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஜி கே மூப்பனார் அவர்கள் வந்து தொடங்குறாங்க கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிஞ்ச இன்னொரு கிளை காங்கிரஸ் கட்சியாக பார்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஜி கே மூப்பனார் அவர்களால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உருவாக்கப்படுது தொடர்ச்சியாக இருந்து அவரது தந்தை அந்த கட்சியை சிறப்பாக வழி நடத்திட்டு வர்றாரு அவரது மறைவுக்கு பின்னால ஜி கே வாசன் அவர்கள் அந்த கட்சியை பண்றாங்க ஆனாலும் தொடர்ச்சியாக இந்திய காங்கிரஸ் கட்சியோ சேர்ந்த சோனியா காந்தி அவர்களின் வற்புறுத்தலின் காரணமாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை வந்து ஜிகே வாசன் அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியோடய இணைச்சிக்கிடுறாரு தொடர்ச்சியாக வந்து அதன் பின்னால் வந்து காங்கிரஸ் கட்சியிலேயே வந்து ஜிகே வாசன் அவர்களும் செயல்பட்டுட்டு வர்றாங்க தொடர்ந்து கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கூட மத்திய அமைச்சரவையில் கூட பொருட்படுத்திருந்தார் இப்படியான சூழல்ல தான் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி கூட மறுபடியும் ஜிகே வாசன் அவர்களுக்கு வந்து கருத்து மோதல் ஏற்படுது பின் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அப்படின்னா அவங்க தந்தையோட கட்சியை வந்து மீண்டும் அவர் வந்து தோற்றுவிக்கிறாரு இது நடக்கிறது வந்து இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் மறுபடியும் தொடங்கப்பட்டிருந்தாலும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வர சட்டப்பேரவை தேர்தல முதன்முறையா தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மறுபடி சந்திக்குது அப்போதைக்கு வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து அதிமுக கூட்டணிக்கு சொல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாகிடுது இருந்தாலும் அந்த நேரத்தில் வந்து அதிமுக கூட்டணியில் போட்டி போடணும்னா இரட்டை லட்சணத்தில் நீங்க வந்து உங்க வேட்பாளர் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்புல ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டதாகவும் இதனால ஜி வாசன் மறுப்பு தெரிவிச்சு அந்த கூட்டணியில் கூட்டணியை வந்து தொடராமல் அதை விட்டதாகவும் சொல்லப்பட்டது தொடர்ச்சியாக வந்து ஜிகே வாசன் அந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் நல கூட்டணி கூட கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திச்சார் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவை தேர்தல் வருது இந்த மக்களவை தேர்தலில் ஜிகே வாசன் அவர்கள் வந்து அதிமுக கூட கூட்டணி அமைக்கிறார் இப்போ வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஒரு தொகுதி ஒதுக்கப்படுது அதாவது தஞ்சாவூர் தொகுதி ஒதுக்கப்படுது இது மட்டுமல்லாமல் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுக்கப்படுறதா அதிமுக தரப்பில் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாக அதன் அடிப்படையில் தான் வந்து ஜிகே வாசன் அவர்கள் இப்பொழுது வந்து ராஜ்யசபா எம்பியாவும் இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவை தேர்தலில் அதிமுக கூட கூட்டணி வைக்கிற ஜிகே வாசன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலிலும் தொடர்ச்சியாக அதிமுக கூட்டணியில தான் இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஆறு தொகுதிகள் ஒதுக்கப்படுது ஆறு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டாலும் இந்த ஆறு வேட்பாளர்களுமே இரட்டை இலை தான் கிளம்பிறாங்கனாங்க ஆனாலும் இந்த ஆறு வேட்பாளர் வேட்பாளர்களுமே வந்து படுதோல்வியை தான் சந்திக்க நேர்ந்தது தொடர்ச்சியா வந்து இப்பொழுது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட கூட்டணியில் இருந்ததுனால இந்த முறையும் நிச்சயமா வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் அதிமுக கூட்டணிக்குள்ளே தான் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு இருந்தது ஆனா வந்து அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருந்து பிரிஞ்ச நிலையில பாஜக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வந்து இப்பொழுது இணைஞ்சிருக்குது இதனால தான் அந்த கட்சியில் உள்ள நிர்வாகிகள் சிலர் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுது அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கட்சியோட அலுவலகத்துக்கு சென்று ஜி கே வாசன் அவர்கள் சந்தித்து கூட்டணியை உறுதி செய்கிற அதே நேரத்தில் தமிழக தமிழ் மாநில காங்கிரஸின் இளைஞரணி தலைவராக இருக்கிற யுவராஜா அவர்கள் வந்து சேலத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து போய் சந்திக்கிறாரு அப்போவே ஒரு தகவல் வருது யுவராஜா அவர்களுக்கு வந்து இந்த கூட்டணி மேலே அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ் பாஜக கூட்டணி மேலே ஒரு உடன்பாடு இல்லைனாலும் இதனால தான் வந்து இந்த உடன்பாடு இல்லாதனால தான் அவர் வந்து எடப்பாடி பழனிச்சாமியை போய் சந்திக்கிறதாகவும் ஒருவேளை அவர் வந்து அதிமுக இணையலாம் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகிடுது ஆனால் அந்த விஷயத்துக்கு அவர் உடனடியாக மறுப்பு தெரிவிச்சிடறாரு அதாவது நாங்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே அதிமுக கூட கூட்டணி வச்சு ஒரு ஒரு நல்ல ஒரு கோஆப்ரேஷனில் வந்து நாங்கள் வந்து பணியாற்றிட்டு வர்றோம் அப்படி இருக்கிற சூழல்ல வந்து ஒரு நன்றி செலுத்தும் விதமாக வந்து நாங்கள் எடப்பாடியை பழனிசாமியை சந்தித்தோம் நான் வந்து ஜி அவர்களோட கூட்டணி முடிவுக்கு உட்பட்டு வந்து நாங்கள் வந்து வேலை செய்வேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து உறுதிப்பட தெரிவிச்சிடறாரு யுவராஜா என்ன வந்து ஜி வாசன் அவர்களோட முடிவின்படி நாங்கள் நடப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அவருக்கு நெருங்கிய வட்டாரங்கள் தரப்பில் சொல்லப்படும் பொழுது யுவராஜா அவர்களுக்கு உண்மையிலேயே வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி வந்து பாஜக கூட்டணிக்கு போனதுல ஒரு உடன்பாடு இல்லாததா அவருக்கு நெருங்கிய வட்டாரங்கள் தரப்புல இருந்து சொல்லப்படுது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த சில ஆண்டுகளாகவே அதிமுக கூட தான் கூட்டணி இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணியிலேயே ஒரு பிரச்சனை இல்லை ஏன் நம்ம வந்து இந்த கூட்டணியை முறிச்சிட்டு வேற கூட்டணிக்கு போனோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இதற்கு காரணமாக சொல்லப்படுது இதே ஒரு விஷயம் வந்து அதிமுக தரப்புக்கோ இருக்கிறதா சொல்லப்படுது அதிமுகவும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து இவ்வளவு நாள் நம்ம கூட கூட்டணியில் நல்லா தானே இருந்தாங்க ஏன் இப்படி சடனாக வந்து நம்மகிட்ட விலகி அங்க போறாங்க அப்படி அப்படிங்கிறதுனால அதிமுக தரப்பும் ஒரு அதிருப்தியான ஒரு சூழலில் தான் இருக்கிறதா சொல்லப்படுது இப்படியான சூழ்நிலையில தான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியோட தலைமை நிலைய செயலாளராக இருந்த அசோகன் அவர்கள் வந்து கட்சியோட அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் ராஜினாமா பண்றதா வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜிகே வாசன் அவர்களுக்கு கடிதம் எழுதிருக்கார் என்ன காரணத்தை குறிப்பிட்டுருக்காரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அதாவது ஜிகே மூப்பனார் அவர்கள் காலத்திலிருந்து நான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில வந்து பல பொறுப்புகளில் இருந்து பணியாற்றிட்டு வந்திருக்கேன் அதே மாதிரி தலைவராகிய ஜி கே வாசன் உங்களோட தலைமைங்களையும் நான் வந்து சிறப்பாக பணியாற்றிட்டு வந்திருக்கேன் அப்படி இருக்கிற சூழல்ல உளவியல் ரீதியாக வந்து எனக்கு இந்த கூட்டணி கூட அதாவது பாஜக கூட்டணி கூட எனக்கு உடன்பாடு ஒரு இல்லாத காரணத்தினால ஒரு மிகுந்த மன வருத்தத்தோடு இந்த இந்த கட்சியிலிருந்து விளக்குறேன் அப்படிங்கிறத ஒரு ராஜினாமா கடிதத்தை வந்து எழுதியிருக்கிறாரு அசோகன் அவர்களுக்கு வந்து பாஜக கூட்டணி கூட ஒரு உடன்பாடு இல்லாத நிலையில அந்த கட்சியில் ஏற்பட்ட ஒரு மனக்கசப்பு காரணமாக கூட்டணியிலிருந்து விலகிய நிலையில இன்னும் ஒரு சிலர் கூட அந்த கட்சிக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து பாஜக கூட்டணி வச்சதுனால தமிழ் மாநில காங்கிரஸ் பாஜக கூட கூட்டணி வச்சதுனால அதிருப்தியில் இருப்பதா தகவல் வெளியாக இருக்குது இருந்தாலும் இந்த தகவல்கள் உண்மை இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது ஜிகே மூப்பனார் அவர்கள் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மூப்பனார் அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்குறதுக்கான ஒரு நோக்கம் அந்த கட்சியோட நோக்கம் முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் காமராஜர் மாதிரியான ஒரு பொற்கால ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த கட்சியை உருவாக்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இந்த கட்சியை உருவாக்க உருவாக்குறாரு தொண்ணூத்தாறாம் ஆண்டு உருவாக்கின அதே ஆண்டே வந்து திமுக கூட இந்த கட்சி கூட்டணி வைக்குது அப்போ நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓரு தொகுதிகளில் போட்டிட்டு கிட்டத்தட்ட முப்பத்தொம்பது தொகுதிகளில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வந்து வெற்றி பெறாங்க அதே ஆண்டு நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இருபது தொகுதிகளில் போட்டியிட்டு இருபது தொகுதிகளில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுது தொடர்ச்சியாக அதுக்கு அடுத்து வர்ற சட்டப்பேரவை தேர்தலையும் ஒரு குறிப்பிட்ட அளவில் அவங்க வந்து வெற்றி பெறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு வாக்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிவு செஞ்ச தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தொடங்கப்பட்ட போது மிகப்பெரிய அளவில் சோபிக்கலை அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான இருக்க வருது இப்போ வரைக்குமே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் ஜி கே வாசன் அவர்கள் மட்டும்தான் ஒரு ராஜ்யசபா எம்பியா இருக்கிறாரே தவிர ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் அந்த கட்சி சார்பாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ யாருமே இதுவரையும் வெற்றி பெறாமல் இருக்கிறாங்க இப்படி இருக்கிற சூழல்ல தான் வந்து அந்த கட்சியோட நிர்வாகிகளை வந்து பாஜக கூட்டணிக்குள்ளே போனதா ஒரு அதிருப்தியிலே இருக்கிறாங்க எனவே வந்து நிச்சயமா வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்க ஜி கே வாசன் அந்த கட்சி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் ஒருங்கிணைச்சு அந்த கட்சியை வலுப்படுத்த வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதே ஒரு நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்படுது தேர்தல் அரசியல் தாண்டி கூட்டணி அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அந்த கட்சியை அவர் வந்து இன்னும் ஆக்ரோஷமாக வலுப்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறார் ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார் ஜி வாசன் அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு அடிப்படையான ஒரு உண்மையான விஷயமா பார்க்கப்படுது புதிய தலைமுறை சேனல்ல யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதிய தலைமுறை சோசியல் மீடியா ஹாண்டல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க டிஜிட்டல் தலைமுறை புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்